மக்கள்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈரோட்டில் பழையபாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கடையை பார்க்க தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் இவங்க வந்துட்டு ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை சீப்பான ப்ரைஸில் மக்களுக்கு கொடுத்துட்டும் இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைலர்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க கஸ்டமர்ஸுக்கு. இதே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ இது என்ன கடைக்கு வந்திருக்கோம், இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் தான் நம்ம கூட பேச போறாரு, அவர்ட்ட எல்லா டீடைல்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், ஹலோ சார். நம்ம கடை பேர் வந்துட்டு சொல்லிருங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். எங்க கம்பெனியோட பேர் வந்து ஸ்வாட் என்டர்பிரைசஸ். எங்களோட ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையம், அதாவது ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப்பில் 4 ரோட்லேயும் ஒரு 5 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. மேபி கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி சைடுலேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இருக்குது, உள்ளே போக வேண்டாம். அதுதான் நம்முடைய ஷாப் எவ்ரிடே 8:00 வந்து ஓப்பன், 8:30 ஓப்பன் ஆகும். ஈவினிங் 8:30 வரைக்கும் நமக்கு வந்திருக்கும். சண்டேவும் ஓப்பனிங் டே தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்ஸ் பவர் டூல்ஸ் இருக்குது. ஓகேங்க, ஹேண்ட் டூல்ஸ் பவர் டூல்ஸுங்கிறது ஒரு பெரிய செக்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா டூல்ஸில் 700 ஐட்டம் இருக்குன்னா ஹேண்ட் டூல்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் வேணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ். பவர் டூல்ஸில் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் இருக்காங்களா, எலக்ட்ரீஷியன் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளம்பருக்குன்னு சிலது யூஸ் பண்ணுவாங்க. வெல்டருக்குன்னு சிலது யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டருக்கு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கார்பன்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 கேட்டகரிக்கு மேலே யாரும் வர்றதில்லை, அவ்வளோதான். இதுலேயே வந்து அவங்க வீட்டு யூஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், கிரைண்டிங்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆங்கிள் கிரைண்டர் இருக்குது, டை கிரைண்டர் இருக்குது, பெஞ்ச் கிரைண்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கிரைண்டிங் மிஷின் இருக்குது. பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள், இது வந்து இப்படி இந்த செக்டர் இந்த முதல்ல இருக்கிறது போகிற இது வந்து ஆங்கிள் கிரைண்டர். இந்த ஆங்கிள் கிரைண்டரில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 இன்ச் 5 இன்ச் 2. ஸோ 4 இன்ச் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதோட த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு வந்து த்ரெட்டு வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 இன்ச்சில் 5 இன்ச்சு போட்டுக்கலாம், 4 இன்ச்சு போட்டுக்கலாம். பட் 5 இன்ச்சாக இருந்தால் 5 இன்ச்சு மட்டும்தான் நம்ம வந்து போட முடியும். அந்த மாதிரி போடக்கூடியது தான் வந்து. ஸோ இதில் எதுக்கு நான் இத்தனை வெரைட்டி காட்டுறோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு வால்லாம் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல பிராண்டடாக கேரண்டியாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். நான் ரேராக அடிக்கடி யூஸ் பண்ண, நீ கொஞ்சம் விலை கம்மி, வீட்டில் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக வாங்கினா போதும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே நம்மகிட்ட ரொம்ப லோ ப்ரைஸ், மீடியம் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ் 3 ரேட்டில் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் கிரைண்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டை கிரைண்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் டை கிரைண்டர் தான், இது மினி கிரைண்டர். ஓகேங்களா, இது ரெண்டு இருக்குது. இது எதுக்குண்ணா, இப்போ இந்த அக்சசரிஸ் காட்டுறேன் பாருங்கள் புரிஞ்சுக்குவாங்க. இது எதுக்குண்ணா, இதை நம்ம இதில் போட்டுட்டு சும்மா ஏதாவது சில வுட்டுலாம் சில என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கார்னர் சென்ட்ரல் இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டை கிரைண்டர், மினி கிரைண்டர். ஸோ இதில் உள்ள அக்சசரிஸ் பாருங்கள் பெருசாக இருக்கிறது. அதே மினி கிரைண்டரில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள், ஒரு நிமிஷம் இது ஒட்டி இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி கார்பன் புஷ் வந்துடும். இதில் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. ரொம்ப ஊசி மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மினி கிரைண்டர். இதில் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம வந்து ஆமாம் இந்த நம்ம கல் டிசைன் ஒர்க்கெல்லாம் கூட பண்ணுறாங்களா, ஆர்டிஃபிஷியல் கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட சில விஷயம்லாம் அதில் கொஞ்சம் ஷைனிங் போடுறது அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி கிரைண்டர், டை கிரைண்டர். இது வந்து எதுக்குன்னா, இதை நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டிங் இருக்கிற இடத்துலாம் கிரைண்டிங் பண்ணி தேய்க்கணும் பண்ணணும், ஒரு மெட்டலில் தேய்க்கணும் இல்லை வெல்டு வச்ச இடத்துல தேய்க்கணுங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் கிரைண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, இந்த கார்ட்லெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரியோடு வந்துடும் உங்களுக்கு வந்து, டபுள் பேட்டரியோடு வந்துடும். கார்ட்லெஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து மார்பிள் கட்டர், வுட்டு கட்டர், டைல் கட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை எதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா, இதில் ஒன்றும் ஒரு விலையில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் எந்த பொருள் ஆங்கிள் கிரைண்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 1400-1500 ரூபாயிலேருந்து ஒரு 700-800 ரூபாய்க்கு இருக்கிறது வந்து நம்ம கடைகளுக்கு சப்ளை பண்ணுறதுனால அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு 1500 ரூபாயில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி ஒரு 300-400 ரூபா சேர்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ஒரு வெரைட்டிலையுமே வந்து விலை இருக்கக்கூடியது. ஆமாம், இருக்கிறது 3 வெரைட்டிலையுமே இருக்கிறது. இப்போ நம்ம இதை பார்த்துருக்கோம், அடுத்து நம்ம வந்து
பார்க்கலாம். முன்னாடி பார்த்து நம்ம ஆங்கிள் கிரைண்டரில் கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து விலையோட இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரில்லிங் சம்மந்தமானது. ஓகேங்களா, இப்போ ட்ரில்லிங் சம்மந்தமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ 10 mm செக் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 mm போஷில் இருக்கக்கூடியது. அதே 10 mm வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டச்சில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலைக்கும் இதோட விலைக்கும் உங்களுக்கு 50% வித்தியாசம் வரும். ஓகேங்களா, இது வந்து யாருன்னா ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன்றவங்க இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ இதுக்கு விலை வந்து கண்டிப்பான ஒரு மாற்றங்களோட தான் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13 mm செக்கில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ 13 mm போடுறோம் அப்படிங்கிறப்ப இந்த 13 mm வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து போஷில் இருக்கக்கூடியது, இதுலேயும் இருக்கக்கூடியது வந்து 13 mm. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்டரி ஹேமர். இப்போ நம்ம ட்ரில்லர்லேயே வந்து ரோட்டரி ஹேமர் சொல்லுவோம். ரோட்டரி ஹேமருங்கிறது எப்போவுமே 3 ஸ்டெப்போடு வரும். 3 ஸ்டெப்போடு வர்றதில் பாருங்கள், இதில் பாருங்கள் 2 ஐட்டம் நம்ம வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 800 வாட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1080 வாட்ஸ் வருது. ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதாரணத்துக்கு ஒரு 5900 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு வருது அப்படின்னா இது 3800 ரூபா அதான் வரும். கிட்டத்தட்ட 2000 ரூபா வித்தியாசம் வருது பாருங்க. ஏன்னா இதை விட இது வாட்ஸ் ஜாஸ்தி, பட் இது பிராண்டு. ஓகேங்களா, அப்போ இது இதுக்குண்டான குவாலிட்டிக்கு உள்ளவங்கப்பாங்களா இதை உண்ட குவாலி. ஸோ இது வாட்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதை நம்ம வந்து கொஞ்சம் இதுக்குண்டானதுக்கு என்ன ரேட் வருதோ, இது குவாலிட்டியில் என்ன இருக்குது அதுக்குண்டான ரேட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் 2 days. ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டரி ஹேமர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ்ல வர்றது. இது கரண்ட்டுக்கு, இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணது கரண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஹேமர்லி வந்து கார்டில் இதுலேயும் 3 ஸ்டெப்பு வரும். அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டில் போட்டுக்கலாம், ஸ்டீலில் போட்டுக்கலாம், காங்கிரீட்டில் போடுறதுனாலும் வாலில் போடுறதுனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஹோல் போடுறது வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டரி ஹேமர் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் ட்ரில்லர்லேயே வந்து நம்ம முன்னாடி பார்த்தது எலக்ட்ரிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ். கார்ட்லெஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 volt பேட்டரி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 12 volt பேட்டரி. இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21 volt. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 21. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 21 volt வந்து வரக்கூடியது. ஓகேங்களா, இந்த மாதிரி 21 volt 12 volt யூஸ் பண்ணக்கூடிய கார்ட்லெஸ்ஸும் இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோடு வரும். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிஷியனோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ இப்போ நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கினீங்கன்னா இதுக்குண்டான பிட்டெல்லாம் நீங்கள் தனியாக வாங்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் வந்துடும், கட்டிங் பிளேயர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் வந்துடும், இந்த மாதிரி ஹேமர் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஹேமர் வந்துடும், இங்கே இருக்குது பாருங்கள், நான் எல்லாமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஹேமர் இருக்குது பாருங்கள் புதுசாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஹேமர் வந்துடும், இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி டெஸ்ட்ரு வந்துடுறது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இந்த பெட்டு இந்த மாதிரி செக்கெல்லாம் போட்டு கழட்டுறீங்களா அதுக்குண்டானது வந்துடும், ஒரு மெஷர்மெண்ட் டேப்பு வந்துடும். ஸோ இங்கே ஒரு பிட்டு இருக்குது பாருங்கள், அலன் கீ இருக்கிறது, இங்கே எல்லா பிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஒரு 100 ரூபான்னு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 30 ஐட்டம் இருக்குது, 3000 ரூபா வந்துடுது. ஓகேங்களா, அப்போ இந்த இதோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா விலை உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 800 ரூபா தொலை. ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து கிட்டு கம்ப்ளீட் கிட்டு, ஆமாம் கம்ப்ளீட் கிட்டு வந்துடுது. ஆமாம் தனித்தனியாக அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 21 volt இது பாருங்கள் கிட்டோட வருது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒன்லி உங்களுக்கு ட்ரில்லரோட தான் வருது, பட் இது கிட்டோட வருது பாருங்கள். ஸோ இது டபுள் பேட்டரியோட போட்டு கிட்டோட வர்ற மாதிரியும் வர்றது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட்டாக பார்க்குறோம். ஆங்கிள் கிரைண்டர் பார்த்தோம், ட்ரில்லிங் மிஷின் பார்த்தோம், ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கார்ட்லெஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் கிட்டோட என்ன இருக்குது, அதுலேயே எலக்ட்ரிக்கல் என்ன இருக்குது, கார்ட்லெஸில் என்ன இருக்குங்கிறத பார்த்தோம். வாங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்தை பார்க்கலாம். நம்ம இது வந்து ரோட்டரி ஹேமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் இருக்கிறது பாருங்கள், இதுலேயும் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வருது. இப்போ என்ன ஆகுனா வைப்ரேட் ஆகிட்டே அதாவது சுற்றிலும் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா, இப்போ நம்ம இதில் வச்சோம்னா இப்போ பாருங்கள் இது ஒரு டைப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து இப்படி போட்டோம்னா ஓகேங்களா, இந்த மாதிரி 3 டைப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே வாஸ், நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறப்ப லாஸ்ட் வந்து ட்ரில்லிங் அண்ட் வந்து ரோட்டரி ஹேமர் பார்த்தோம், அதுலேயும் வந்து எலக்ட்ரிக்கலும் பார்த்தோம், நம்ம வந்து கார்ட்லெஸும் பார்த்தோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஒரு செக்டர் ப்ளம்பரு எலக்ட்ரீஷனு கார்பன்டர் அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்க்குறது கார்பன்டருக்கு தேவையானது, அதாவது மரம் வெட்டுறது, மரம் இழைக்கிறது, மரத்தில் டிசைன் போடுறது, அந்த மாதிரியானது எல்லாமே சுவிட்சு காடி எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கிறது உங்களுக்கு வந்து. நான் சாதாரணமாக சின்ன விஷயத்தில் போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். இது ரெண்டும் பாருங்கள் நம்ம அதாவது முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மரம் இழைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரப்பொடியில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க மரப்பொடி. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்லையே வந்துருச்சு.
ஓகேங்களா. அதுலேயே வந்து இது சின்ன சைஸ் இது போய் இது வந்து மரம் இழைக்கிறதுக்கு பிளைவுட்டெல்லாம் இழைக்கிறதுக்கு அந்த மாதிரி இழைக்கிறதுக்கு வந்து இது வந்து மேனுவலாக பண்ணுறது இது யூஸ் பண்ணுறோம். அதே மரம் இழைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலில் போகிறது அப்படின்னாலும் எலக்ட்ரிக் பிளானர்னு சொல்லுவோம். இது வந்து மரம் இழைக்கிறதுக்கு வந்து தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனாலும் கரண்ட்டில் யூஸ் பண்ணலாம். வேரியபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கலில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிடல் சேண்டர். இந்த ஆர்பிடல் சேண்டர் வந்து ரெட் ஆங்கிளில் இருக்கிறது. இது வந்து இது மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு ஷீட் மாதிரி இது வந்து எம்ஆர் ஷீட்டு அந்த மாதிரி முட்டெல்லாம் வந்து மேலே வந்து அந்த தேய்ச்சி அந்த பாலிஷ் போடுறது அந்த ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்கிறதெல்லாம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளம் சேண்டர் இந்த மாதிரி இருக்க ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது வந்து ப்ளம் சாண்ட்ரு. இதுவும் வந்து இதெல்லாம் கார்பன்ருக்கு நல்லா தெரியும் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது. இது கார்பன்ருக்கு யூஸ் பண்ணக்கூடியதான். ஸோ இது பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இது வந்து உட்டெல்லாம் தேய்க்கிறது. வேறு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிஷ் போடுறதுக்காக தேய்க்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது மேலே வந்து வெல்க்ரோ பேடுமா இருக்குது. இது மேலே ஷீட்டெல்லாம் வந்து ஒட்டிட்டு அவங்க வந்து தேய்க்கிறதுனாலும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்செல்லாம் காடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிக்ஸா மிஷின். இது வந்து ஜிக்ஸா மிஷின். இதுக்குண்டான பிளேடு எல்லாமே நீள் நீளமாக வரும். அந்த பிளேடு நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜிக்ஸாவிலேயே ரெண்டு டைப் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து சுவிட்சு காடி எடுக்கிறது, இடையில சென்டரில் மட்டும் கட் பண்ணி போடுறது, அந்த மாதிரி இதுக்குண்டானது எல்லாமே இருக்கிறது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின்சா. செயின்சாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் கரண்ட்டில் வந்து மரம் அறுக்கிறது, அந்த உட்டெல்லாம் கட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா இந்த செயின்சா யூஸ் பண்ணலாம். இது வந்து செயின்சாவில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளேடு இந்த மாதிரி இந்த செயின்சாவோட இது வந்து இது தாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியோல் கேசோலைனில் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து டூ ஸ்டோக் இன்ஜின்லேயே வரக்கூடியது. இது எல்லாருக்குமே தெரியும் வந்து இதுவும் செயின்ஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மரம் இருக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிக் ஸ்டார்டர் இங்கே வந்துடும். உங்களுக்கு ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைல் இந்த அறம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அறம் அந்த செட்டும் அப்படியே தனியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே முந்தியெல்லாம் இந்த மாதிரி கையிலேயே டிசைன் போடுவாங்க, உட்டுக்கெல்லாம் டிசைன் போடுவாங்க. இந்த மாதிரி மேனுவல் ஒர்க் பண்ணுறதுனாலும் மேனுவல் ஒர்க் பண்ணுறனா மேனுவல் ஒர்க்குக்கு வந்துடும். இது வந்து ட்ரிம்மர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரத்தில் வந்து அந்த இழைக்கிறது அந்த மூளையெல்லாம் இழைக்கிறது அது வந்து சரி பண்ணுறது அந்த மேடு பள்ளமாக இருக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸாக தான் நம்ம வீடுகளில் இருக்க சின்ன சின்ன கிளையெல்லாம் நம்ம வந்து அறுக்கணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கார்பன்ருக்கு தேவையானது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து நிறைய ஒடியோஸில் நம்ம காட்டிருக்கோம். நிறைய இடங்களில் பிரித்து வைக்க முடியாதனால இது வந்து ரூட்ரு அப்படின்னாவே கார்பன்ருக்கு இதெல்லாம் தேக்கு மர கதவுல இல்லை வுட்டு டிசைன் போடுறது மற்ற மர டிசைன் போடுறதுக்கு வந்து இதுக்குண்டான பிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 170 பிட்டு டிசைன் பிட்டு மட்டும் இதுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பெரிய மிஷின். இந்த மாதிரி ரூட்ரு வேணுனாலும் நம்மகிட்ட வந்து ரூட்ரு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்பன்ரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியானது மட்டும்தான். ஏன்னா எண்ட் ஆஃப் யூசருக்கு யூஸ் பண்ணுறதுல இதில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அதோடய விலைகளில் வந்து சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம். விலையே சொல்லலை, விலையே சொல்ல ஹோல்சேல் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டிசைனில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் விலையை சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கவே போகிறீங்க. ஸோ மற்ற எந்த இடத்துலையும் கிடைக்காதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அம்ஃபர்டபுள் வந்து. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் விலை வந்து மாற்றத்துக்கு உட்பாடு. 10 வருஷம் ஆனாலும் நான் பேசுகிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் சில விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து விலை அன்னன்னைக்கு என்ன விலை இருக்கோ நீங்கள் விலையை கேட்டு மற்ற இடத்துல விசாரிச்சுட்டு கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சார். இதுக்கு முன்னாடி வந்து கார்பெண்டர் பிளம்பரோட டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வச்சிருக்க இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தா பெயிண்டரோட எஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 5 கேட்டகரிக்குள்ளே வர்றது தான். நம்ம வந்து பிளம்பருக்கு பார்த்தோம், எலக்ட்ரீஷியன் பார்த்தோம், அடுத்து கார்பெண்டர் பார்த்தோம், இப்போ பெயிண்டிங் பார்ப்போம், நெக்ஸ்ட் வெல்டிங்க்கு கூட நான் காட்டிடுறேன். இப்போ இது வந்து பெயிண்டிங் மிஷின். இந்த பெயிண்டிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலை. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஆள் தேடணும், அதுக்குண்டான சிரமம். சிம்பிளாக ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டோட காம்பவுண்டோட இன்சைடு நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இன் காம்பவுண்டோட இன்சைடு காம்பவுண்டோட எக்ஸ்டீரியரு இல்லை பாத்ரூமோட உள்ளுக்குள்ளே போயிட்டுனா 800 ml பெயிண்ட்டை ஊற்றிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா இது ஸ்ப்ரே தான் ஆகும். ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு தப்பாகவே பெயிண்ட் அடிக்க முடியாது. எனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாதுங்களா, அது ஒரு கவலையே கிடையாது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு லைனாக பிடிச்சிட்டிங்கன்னா வரும். ஓகே, பெயிண்ட் எங்கேயாவது ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெயிண்ட் ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஜஸ்ட் ஒரு உருட்டு விட்டுனீங்க அது எக்ஸஸ் பெயிண்ட்டை அதை எடுத்துக்கும். ஸோ அப்போ நீங்களே பெயிண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ முக்கியமாக இதை நீங்கள் கற்றுக்கிறது முதல்ல என்ன பண்ணால் காம்பவுண்டோட இன்சைடில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ அப்போ அதனால் சின்ன சின்ன இடங்களுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், கேட்டுக்கு மற்ற இடத்துக்கு அடிக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து
யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டொமஸ்டிக் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடலில் வந்து இருக்கிறது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது. இப்போ வந்து வுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கெல்லாம் வந்து வார்னிஷ்லாம் அடிக்கிறது வுட்டுக்கில் முக்கியமாக பெயிண்டிங் மிஷின் அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் எனாமல் பெயிண்ட்டு, வாட்டர் பேஸ் பெயிண்ட்டு, ஆயில் பெயிண்ட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். பட்டி மாவில் கலந்து அடிச்சிட முடியாது, நம்ம சுண்ணாம்பு போட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் கம்ப்ரஸரோடு வரக்கூடியது. இது கொஞ்சம் ஹெவியாக வரும். இது ரெண்டுமே இருக்குது பார்த்திங்களா, கம்ப்ரஸரோடு வரக்கூடியது, ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு நம்ம அடிக்கிற அளவுக்கு வந்து வரக்கூடியது. இது ஒரு 1700 ரூபாயில் இருக்குது, ஒரு 2800 ரூபாயில் இருக்குது, 3900 ரூபா, 4500 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் இதோட ரேஞ்சஸ் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லைங்களா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஏர்லெஸ் பெயிண்ட் ஸ்ப்ரேயர். அதாவது நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் மிஷினை பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கம்ப்ரஸர் வேணும், ஒரு 50 லிட்டர் 100 லிட்டர் கம்ப்ரஸர், அதுவே 120 கிலோ வெயிட் இருக்கும், அதை இழுத்துட்டு போய் வச்சு அடிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கெட்டில் 20 லிட்டர் பெயிண்ட்டை எடுத்து அடிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சம்னா பெயிண்ட்டை எடுத்துக்கும் தண்ணி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் 3 ஃப்ளோர்னா கூட 2 நாளில் வேலையை முடிச்சிடலாம். 3 ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட அப்போ பெயிண்ட்ருக்கு உண்டான லேபர் செலவும் குறைஞ்சிரும், பெயிண்ட்ரு சொன்ன நேரத்தில் பில்டிங் அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுற ட்ரில்லிங் ராடு போடுறது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பட்டி மாவு மிக்ஸ் பண்ணுறது, பெயிண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டானது இது. ஸோ இது வந்து பெயிண்டிங் மிக்ஸிங் ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இது நியூமேட்டிக்கில் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஏரில் அடிக்கிறது, காருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அதில் அது அடிக்கிறது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டோலாம் இது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்காதுங்க. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய இந்த டேட்டோலாம் போடுறாங்க, முக்கியமாக ஆட்டு பண்ணுறாங்க பர்டிகுலர் ஒரு சின்ன இடத்துல ஹைஜெனிக்காக அடிக்க தான் பாருங்கள். இது ஒரு பெயிண்ட், இதில் பெயிண்ட் ஊற்றிக்குவாங்க, பெயிண்ட் ஊற்றுற இடமே இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக அடிக்கக்கூடியது. இந்த மாதிரி எதுக்கு சொல்லணும்னா இது வந்து ஒன் ஸ்டெப் டோர் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் மாதிரி தான். இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு உள்ளே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ருக்கு வந்து அடிக்கிறது தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் வந்து பெயிண்ட். இது சார் நார்மலாக ப்ரஷ் எல்லாமே இருக்குது, அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா. ஸோ இருக்கிறதுல என்னென்னலாம் ஹைஜெனிக்காக இருக்குமோ அதை தான் காட்டியிருக்கேன் நான். நிறைய ப்ராடக்ட்டை என்னால் வந்து டிஸ்பிளே பண்ண முடியல, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்துங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வால் சேசர். ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் வந்து வால் சேசர். வால் சேசருங்கிறது என்ன அப்படின்னா, வால் சேசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பர் வந்து அதாவது பைப்பிங் அதாவது பைப்பு காடி ஒயரிங் காடிலாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, பைப்பிங் காடி ஒயரிங் காடி எடுக்கிறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறப்ப பைப்பு காடி ஒயரிங் காடி எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் பில்டிங்கை கொடுத்துடணும், அவங்க வேலை மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி தான் இதோட மிஷினு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி வரும், இந்த கைப்பிடி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்களா நீங்கள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லேசர் லைட் ஆன் ஆகும், லேசர் செவத்தில் அடிக்கிறது பாருங்கள், அந்த லேசர் வந்து ஆன் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு வந்து எவ்வளோ பிளேடு பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பிளேடு போடலாம். இந்த மாதிரி பிளேடு இருக்குது, இதை பிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் அமுத்தி பிடிச்சிட்டு எங்கே வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம், பிடிக்கிறீங்க பாருங்கள். ஓகேங்களா, இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறது இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணுறது, சைடில் ரொட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். போட்டு எப்படி வேணாலும் நீங்கள் காடி எடுக்கிறீங்களா, 3 இன்ச்சில் எடுக்கிறீங்களா, 2 இன்ச்சில், 1.5 இன்ச்சில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி காடி எப்படி. இதுக்கு வந்து வாட்டர் டியூப்லாம் வந்துருங்க, இந்த மாதிரி டியூப் வந்துடும். நீங்கள் காடி எடுக்கிறப்ப மேலே தெரிக்காமல் இருக்குது, இந்த பவுடர் வராமல் இருக்குது, அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது வந்து வால் சேசர். இந்த வால் சேசருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு, ப்ளம்பருக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா, ஓகே ஓஸ், நம்ம ஆல்மோஸ்ட்டு எண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். எதுக்கு சொல்கிறோம்னா எங்களுக்கே இது ரொம்ப சிரமம், ஒரு ஒரு கேட்டகரியாக அதை எடுத்து பிரித்து டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிளிங் பண்ணி, பட் நம்மளால் எவ்வளோ முடிஞ்சு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ரொம்ப சிரத்தை எடுத்து, ஏன்னா எல்லாமே 10 எடுக்கணும், 10 பிரிக்கணும், 10 அப்படியே காட்டிட்டு போகிறத விட நம்மளால் இதில் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம பார்க்குறது வெல்டிங் மிஷினில் சம்மந்தப்பட்டது. ஸோ வெல்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாதாரணமாக சின்ன சின்ன வீட்டு யூஸ்க்கு பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சின்ன இது வந்து 200 ஆர்ம்ஸ்லேருந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. அப்படியே ஆர்ம்ஸ் அதிகமாக அதோட போர்டு அதிகமாக விலை வந்து மாற்றங்கள் வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ஆர்ம்ஸில் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 250 ஆர்ம்ஸில் வரக்கூடியது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் 300 ஆர்ம்ஸ் இருக்குது, 400 ஆர்ம்ஸ் வரைக்குமே இருக்குது. இந்த வெல்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்க் வெல்டு பண்ணலாம், நீங்கள் வெல்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஆர்க் வெல்டு பண்ணுறதுன்னா இதில் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது, ட்ரிப்பர் சுவிட்ச் எல்லாமே இருக்குது. இதுவும் இதுவும் சேர்ந்தது தான், மிக்கு தனியாக ஆர்க் தனியாக பண்ணுறது அப்படின்னா இது மட்டும்தான். ஸோ வெல்டு பண்ணுறதுல பண்ணலாம், ஆர்க் பண்ணுறதுனா இதை யூஸ் பண்ணி இந்த மிஷினை இது கூட யூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்று உங்களுக்கு வந்து இந்த ஹெவி மிஷினில் வரக்கூடியது. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு, ட்ரிபிள் போர்டு, நான் சொன்ன மாதிரி ஆர்ம்ஸ் வித்தியாசத்தில் நிறைய இருக்குது. என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு ஒரு இமேஜ் ஸ்பெக்கோ நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷினை வந்து நம்ம வந்து நம்ம ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே விவாஸ், இப்போ நீங்கள் இங்கே பின்னாடி பார்க்குறது வந்து இது வந்து ஹேண்ட் டூல்ஸ். ஒரு ஒரு பவர் டூல்ஸுக்கும் ஒரு ஹேண்ட் டூல்ஸ் தேவைப்படும். இந்த ஹேண்ட் டூல்ஸுங்கிறது ஒரு ஒரு இதுலேயும் ஒரு 5-7 கேட்டகரியில் வரும். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000+ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெரைட்டியில் இருக்குது. அதாவது பொருள் கேட்டகரி கம்மியாக இருந்தாலும் வெரைட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து சேஃப்டி பெல்ட்டும்பாங்க. அதை 1 டன்னு 1.5 டன்னு 2 டன்னு இதை ஒரு பெரிய பொருளை நீங்கள் எடுத்துக்கிறதுனால லிஃப்ட் மூலமாக வச்சு எடுக்கிறதுனாலோ இல்லை ஏதோ வண்டியை டோ பண்ணிட்டு போகிறதுனாலோ அந்த மாதிரி யூஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த இது வந்து சேஃப்டி பெல்ட்டு 1 டன்னு 2 டன்னு 2.5 டன்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வண்டியை டோ பண்ணுறதோ பெரிய பொருளை கட்டி எடுக்கிறதோ இல்லை பில்டிங் மேலே வேலை செய்கிறதுக்கு இறங்குற அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் கிட்டத்தட்ட 3 லென்த்துக்கு மீட்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும், உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நூலில் நீளத்தை கட்டி வந்து அடிச்சு விடுவாங்க, பார்டர் கட்டுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அதுலேயே வந்துருச்சுப்பாங்க, இதுலேயே வந்து மூலமட்டமாக இருக்குது. இதில் அந்த எடுக்கலாம், இதில் அந்த கலர் இதில் இருக்கும். ஸோ இதில் பண்ணி விட்டுட்டோம்னா இதை ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சோம் அடித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு தடவை யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் பெயிண்ட் இருக்குது, இப்போ சுண்ணாம்படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ இதுதான் நீங்கள் அந்த ஜிக்ஸா பிளேடுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பிளேடு வந்து இதுதான். அந்த ஜிக்ஸா சுவிட்ச் காடி எடுக்கிறாங்களே ஜிக்ஸா பிளேடுக்கு போடக்கூடிய வந்து அந்த மெட்டீரியல்லாம் வந்து இதுதான் வந்து அப்படியே பாருங்கள். இது வந்து மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிவிட் அடிக்கிறதுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ரிவிட்டுங்க, நம்ம ரிவிட் அடிக்கிறது ஆணியோட மேனுவலாக ரிவிட் அடிக்கிறோம் அப்படின்னா ரிவிட்டோட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்துடுறது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளம்ப் அந்த உங்களுக்கு ஸ்பேனர் செட்டில் எல்லாமே, அதாவது ஸ்பேனர் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எண்டு உங்களுக்கு வந்து சிங்கிள், ஸோ அதோட செட்டோட வருது தனித்தனியாக வருது அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டர்லாம் கழட்டுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெல்ட்டு டைப்லேயும் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயில் பெல்ட்டு ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுனால ஆயில் ஃபில்டர் கழட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பிளாஸ்டிக் பைப்பெலாம் நம்ம வந்து முந்தைய ஆக்சா பிளேடு வச்சு அறுப்போம் அப்படிலாம் கிடையாது. இதை போட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி 1.5 இன்ச் சைஸ், 2 இன்ச் சைஸ், 3 இன்ச் கட் பண்ணுற வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கட் பண்ணுறது ஆக்சா பிளேடு இது பிவிசி பைப் கட் பண்ணுறது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பைப்பு கட் பண்ணுறது தனியாக இருக்குது, ஜிஐ பைப்பு கட் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இது வந்து க்ளூ கன், ஓகேங்களா, இந்த மாதிரி க்ளூ கன் இது யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் ஷீட்டெல்லாம் கட் பண்ணுறது. ஸோ சால்டரிங் ராடு இருக்குது, அப்படியே பாருங்கள், நான் நிறைய சொன்ன டைம் பத்தாது, அப்படியே பார்த்துங்க. இதில் வந்து பாலிஷிங் பேடில் எல்லாமே இருக்கிறது, அந்த பக்கமும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே கவர் பண்ணிக்கிங்கிறது. ஸோ இது எல்லாமே கீழே டீ ஸ்பேனர்லேருந்து இது என்னென்னா எல்லாமே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். எல்லா பிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா தாராளமாக இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் லோக்கலில் இருந்தால் தாராளமாக கடைக்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டாலும் ஓகே. இல்லை அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட உங்களோட டவுட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு கேட்டுக்கலாம். கொரியர் ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லாமே வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.